மாதுளம் ஜூஸ்க்கு தேவையானது மாதுளம்பழம் சக்கரை பால் இதங்க நம்ம வறுச்சிட்டு போயிடலாம் இப்போ நான் மாதுளம்பழம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து நம்ம வந்து இப்ப நீங்க பச்சை பால் கூட ஊத்துறதாண்டா ஊத்திக்கலாம் நான் பால் வந்து காச்சி ஆற வச்சி வச்சிருக்கேன் நான் மாதுளம்பழம் வந்து நல்லது ரத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அனிமிக்கா இருக்க பேஷண்ட்டுங்களுக்கு ரத்தம் வந்து ரத்தம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப நல்லது இந்த மாதுளம்பழம் ஜூஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணா கூட நீங்க அனிமிக் பேஷண்டா நீங்க வந்து முதல்ல மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க கிரேப் ஜூஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஜூஸ் வந்து நம்ம ரெகுலரா நம்ம வந்து ஜூஸ் வந்து நமக்கு ரெகுலரா நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டுல வந்து நம்ம ஜூஸ் கண்டிப்பா சேர்த்துக்கணும் டெய்லி ஒரு ஜூஸ் ஆவது நம்ம சாப்பிடணும் அப்பதான் நம்ம வந்து ரத்தம் வந்து குறைவு இல்லாம இருக்கலாம் எந்த ஒரு நம்ம பேஷண்ட் ஆனாலும் முதல் வந்து நமக்கு ரத்தம் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து நம்மள வந்து டாக்டர்ஸ் கவனிக்க முடியும் நமக்கு இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ்லாம் ஏறும் அதனால வந்து நீங்க மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி அரைச்சிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மாதுளம் ஜூஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு நான் ஃபில்டரும் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன் மாதுளம் முத்துக்கள் ரோஸ் பெட்டல்ஸ் மாதுளம்பழம் ஜூஸ் ரெடிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்